ஒரு டவுட் வந்துடுத்து நமக்கு பாகவதத்துல கிருஷ்ண கதைய சொல்லாம சுருக்கினாரே ஒரு காலம் இந்த கிருஷ்ண கதையில யாருக்கு வந்து ருச்சி வராது ரெண்டு பேருக்கு வராதாம் பசுக்நாத் கோகத்தி பண்றானே பசுவை யார் கொலை பண்றானோ அவனுக்கு இந்த பகவானுடைய கதையில ருச்சியே வராதாம் இன்னும் யாருக்கு வராது அப்படின்னா தனக்குத்தானே உயிரை போக்கிக்கலாம்னு தோன்றதே அவனுக்கு வராதான் சில பேருக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தோல்விகளை தாங்க முடியாம பிராணனை தனக்குத்தானே விட்டுடலாமா பிராணஹத்தி பண்ணிக்கலாமா அப்படின்னு தோன்றதே சரீரஹத்தி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு விட்டா மகத்தான பாபம் தான் அப்படி அவனை பண்ண வைக்குமா ஏதோ சின்ன கஷ்டத்திலிருந்து வெளியில வரதா சொல்லி பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிறான் அவன் வேற எந்த லோகத்துக்கும் போக முடியாது இந்த லோகத்திலையும் இருக்க முடியாது பூத பிரேத பிசாசுகளா அலைஞ்சின்றிருப்பான் அந்த வேதனை அவனால தாங்க முடியாது பகவான் நமக்கு எவ்வளவு நாள் ஆயுள்னு போட்டிருக்கானோ அந்த ஆயுள் வரைக்கும் இந்த உலகத்துல இருந்து தான் ஆகணும் நாம பண்ணின பாப புண்ணியத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அதை எதாவது தந்திரம் பண்ணியோ எந்திரம் பண்ணியோ ட்ரிக் பண்ணியோ அப்படிலாம் தப்பிக்க முடியாது அதனால தனக்கு தானே ஆத்மஹத்தி பண்ணிக்கணும்னு யாருக்கு தோன்றதோ பசுவதை யார் பண்றானோ அவனுக்கு தான் கிருஷ்ண கதையில ருச்சி வராது பரீட்சத்தை கேட்கிறான் எனக்கு கிருஷ்ண கதையை சுருக்கினேலே நான் ஏதாவது அப்படி பண்ணிருக்கேனா அப்படி பண்ணலையே சுவாமி இன்னும் தோன்றது பரீட்சத்துக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணகதை அப்படிங்கிறது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை போக்கக்கூடிய தான் புண்ணியத்தை தான் ரொம்ப தான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை தான் ஆனா அந்த கிருஷ்ண கதையே பிரத்யேகமா கேட்கறதுக்கு எனக்கு ரைட்டு இதம் மதங்கம் மதங்கம்னா சரீரம் இந்த சரீரத்தை தொட்டு தொட்டு காண்பிக்கிறான் இதம் இதானுகோப குக்ஷிம் கதாத்திரோ மாணம் கதாயிப் இதம் மதங்கம் பரீட்சித்து அவ அம்மா உத்திரையனுடைய வயிற்றுல எப்படி கர்ப்பத்துல இருந்தான் அவ அப்பா அபிமன்யு இல்ல எல்லாரும் யுத்தத்துல வதம் பண்ணிட்டான் ஜெயத்ரதன் வதம் பண்ணிட்டான் உத்திர்பில பரிக் இருக்கான் பரிக்ஷித்து தான் இப்பொழுது பாண்டவ வம்சத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குல கொழுந்து அஸ்வத்தாமா பார்க்கிறான் இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பரிக்ஷத்தை அழிச்சுட்டேனால் பாண்டவ வம்சமே பூண்டோட அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறதுனால அஸ்திரத்திலேயே பயங்கரமான ஒரு அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு யாரும் பிரதி போட முடியாது அப்பேர்பட்ட ஒரு அஸ்திரத்தை எடுத்து இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அழிக்கிறதுக்காக போடுறான் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அழிக்கிறதுக்கு அஸ்திரத்திலேயே பயங்கரமான அஸ்திரம் எப்படி இருக்கும் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டா அந்த அஸ்திர நெருப்பு கண்டு பயங்கரமா வருது அப்ப என்ன பண்றான்னா அப்பதான் துவாரகைக்கு கிளம்பி போறான் பகவான் ரதத்திலே இது தாப்புல ஓடி வரா உத்தர பகவான சரணாகதி பண்றா பாகி பாகி மகா யோகின் தேவ தேவ ஜெகத் பதே நான்கியம் பஷ்யே எத்த மிருத்யு பரஸ்பரம் உத்தர அழறா பகவான் பாகி பாகி மகா யோகின் தேவ தேவ ஜெகத் பஷ்யே அபித்ரவதி மாமீஷா என்ன யோகீஸ்வரான கோபரா பகவான் பார்த்தான் பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதி விடக்கூடாது அப்படிங்கறது யுத்த தர்மம் அந்த தர்மத்தையும் மீறி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்பி அவளுடைய கர்ப்பத்தில் பரீட்சித்து அந்த குழந்தைய அந்த சுதர்சன சக்கரம் அப்படியே சக்கர பகவான் இருக்கார் இல்லையா அந்த குழந்தைய காப்பாத்துறார் பிரம்மாஸ்திரம் ஒன்னும் இல்லாம போயிடுத்து கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னுட்டான் ராமாவதாரத்துல லக்ஷ்மணனும் கிருஷ்ணாவதாரத்துல பலராமனும் கர்ப்பஸ்ரீமான் ஏனா இவர்கள் எல்லாம் ஆதிசேஷனுடைய அம்சமாவே பிறக்க கூடியவர்கள் பிரகல்நாதன் கர்ப்பஸ்ரீமான் ஏன்னா குழந்தையா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாரதராலே அவனுக்கு நாராயணான்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திர உபதேசமாச்சு சுகபிரம்மம் கர்ப்பஸ்ரீமான் ஆன்மீகத்திலேயே தெய்வீகத்திலேயே ஒரு மனுஷன் அடையக்கூடிய உயர்ந்த நிலையான ஜீவன் முக்தி ஸ்திதியே அவர் கர்ப்பத்திலேயே அடைஞ்சு பிறந்தார் பிரம்மஜானியா பிறந்தார் அவர் ஒரு கர்ப்பஸ்ரீமான் அதே மாதிரி நம்முடைய பரீட்சித்தும் ஒரு கர்ப்பஸ்ரீமான் ஏன்னா கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே பகவான பார்த்துட்டான் அவனுக்கு பரீட்சித்து அப்படிங்கறதே ஒரு காரண பெயர் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே கர்ப்பத்திலே சுவாமிய பார்த்துட்டான் இல்லையா வெளியில அந்த குழந்தை வந்து திரு திருன்னு ஒழிக்கும் பொழுதே நம்ம உள்ளுக்குள்ள ஒரு உமாச்சியை பார்த்தமே நாலு கையோட சங்கு சக்கரங்கள்லாம் வச்சுருந்தது அவர் இங்க இருக்காரா எங்க இருக்கா இவரா அவரா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பரீட்சை பண்ணினதுனாலேயே பரீட்சித்து சமீகர் அப்படிங்கிற மகரிஷியனுடைய கழுத்துல பாம்பு போட்டு இவர் உண்மையிலேயே சமாதியில இருக்காரா இல்லையான்னு பரீட்சை பண்ணினதுனாலேயே பரீட்சித்து ஏழு நாட்கள் தான் எனக்கு ஆயுள் இருக்கு அப்படின்னு ஏழு நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும் அந்த ஏழு நாட்களுக்குள்ளே நான் கேட்க வேண்டிய புராணம் பாகவதம் தான் அப்படின்னு பரீட்சை பண்ணி தீர்மானம் பண்ணினதுனாலேயே பரீட்சித்து அந்த பரீட்சத்து சொல்றா எல்லாருக்கும் கிருஷ்ணகதைங்கிறது புண்ணியத்து கொடுக்கக்கூடியது மோட்சத்தை கொடுக்க கூடியது இல்ல எல்லாரும் நன்னா இருக்குன்னு கேட்பா ஆனா அந்த கிருஷ்ண கதையை கிருஷ்ணகிறதுல எனக்கு ஒரு உரிமை நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சுவாமின்னு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி எல்லாம் என்ன கூப்பிட்டு பத்தியா இந்த தான் கிருஷ்ணர் கிருஷ்ணருக்குழுப்பாட்டுவான் இந்த ரதம் இருக்கு பத்தியா இந்த ரதத்தை தான் பார்த்தனுக்கு உன்னுடைய தாத்தா அர்ஜுனனுக்கு ஓட்டினார் இந்த பெட்ரூக்கு பத்தியா இதுல தான் கிருஷ்ணர் படுத்துப்பார் இந்த ரூம்ல தான் அவர் வந்து சாப்பிடுவார் எப்படி இருக்கும் எனக்கு எல்லாரும் என்னுடைய குடும்பத்துல கிருஷ்ணன் இங்க உட்காருவான் இங்க சாப்பிடுவான் எங்கிட்ட அதை சொன்னான் என்கிட்ட இதை சொன்னா இப்படி பேசினா அப்படின்னு பொழுது நான் சின்ன வயசுல எவ்வளவு நாள் தனியா உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்கேன் தெரியுமாண்ணா நான் பிறந்த உடனே பகவான் கிளம்பி போயிட்டானே வைகுண்டத்துக்கு நான் பொருந்தும் கிருஷ்ணன் இருந்திருந்தான் ஆனால் என்னை எவ்வளவு கொஞ்சிருப்பான் எனக்கு எவ்வளவு கதை சொல்லியிருப்பான் என் எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வெளியில டாட்டா கூட்டிட்டு போயிருப்பான் அந்த பகவானோடு கூட இருந்து அத்தகைய ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லாம போயிட்டேனே அப்படின்னு தவிக்கும் பொழுதெல்லாம் என் மனசு சொல்லும் அதனால பரவாயில்ல நீ உலகத்துல இருந்து கிருஷ்ண கதையை கேட்டுட்டு வா நான் இந்த உலகத்துல என்னென்ன லீலைகள் பண்ணினேனோ அதெல்லாம் கேட்டுட்டு வா அப்படிங்கிறதுக்கு தான் என்ன அன்னைக்கு அவன் பழப்ப மூட்டியிருக்கான் இல்லைன்னா நான் போயிருந்தா என்ன கிருஷ்ண கதையை நான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே எனக்கு பிரம்மாஸ்திரத்திலிருந்து என்ன சக்கரத்தாழ்வார அனுப்பி காப்பாத்திருக்கான் அப்பேற்பட்ட கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு எனக்கு ரைட் இருக்கு அதனால சொல்றார் ஜுகோப குக்ஷிம் கத ஆத்த சக்ரோ மாதுஷமேயம் கதாயா எங்க அம்மா போய் சரணாகதி பண்ணினாலே சரணாகதி எனக்கு விஸ்தாரமா சொல்லுங்கோ அப்படிங்கிறான் பரீட்சத்துக்கு பல சந்தேகங்கள் வருது ஒரு கால் நம்ம ஏதாவது பாபம் பண்ணிட்டோமோ அதனால கதையை சுருக்கிட்டாரோ அப்படின்னு கேட்ட அவன் அடுத்ததா கேட்கிறான் ஒரு கால் நீங்க பிரம்மஞானி உங்களுக்கு சரீர அபிமானம் அப்படிங்கறது கிஞ்சித்தும் கிடையாது நான் அப்படி கிடையாது நான் ராஜா சொகுசா வாழ்ந்திருக்கேன் அதனால நம்ம என்னடா இவனை பத்தி புரிஞ்சுக்காம ஒரு ராஜாவை உட்காத்தி வச்சிட்டு ராத்திரி பகலா கதை சொல்லிட்டு இருந்தா அவன் சாப்பிட வேண்டாமா தூங்க வேண்டாமா அவனுக்கு தாகம் எடுக்காதா அப்படிங்கறதுனால நீங்க கதையை குறைச்சுட்டேலா அந்த சந்தேகம் வேண்டாம் சுவாமி உங்களுக்கு அந்த சந்தேகம் வேண்டாம் சுவாமி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் ஏ இங்கேயாவது அமிர்தம் சாப்பிட்டவனுக்கு பசிக்குமா அமிர்தம் சாப்பிட்டவனுக்கு தூக்கம் எடுக்குமா அமிர்தம் சாப்பிட்டவனுக்கு தூக்கம் வருமா தாகம் எடுக்குமா பரீட்சித்தேன் உனக்கு எங்க அமிர்தம் கொடுத்திருக்கேன் நீங்க கேக்குறேலா நை அவனுக்கு ஒரு டவுட் வந்து எடுத்தோம்